Now the floor is open for discussion. Queries irundadana, you can raise your queries. Actually, வந்து இப்ப இது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்குறது வந்து ஒரு பெரிய इशू இல்ல எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க இந்த தொழில் பண்ணலாமா இல்லையாங்கறது தான் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இப்ப एक्चुअली இது இந்த பிசினஸ் வந்து நீங்க எல்லாரும் செய்யலாமா இல்லையா அது செய்ய கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கறத நம்ம மெயின் இப்ப ப்ராப்பர்ட்டி எல்லாருமே சொத்து வாங்கு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அது ஒரு பெரிய इशூவே இல்ல அது வந்து அவங்கவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல இடமா என்னன்னு பார்த்துட்டு வாங்களாம் பட் இந்த தொழில் பண்ணலாமா இல்லையாங்கற அஸ்பெக்ட்ல எடுத்து பார்க்கணும் இத அந்த டிஸ்கஷன் தான் மெயினா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த டிஸ்கஷன்ல வரையில இப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சனா முதல்ல இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்ட் டீச்சர் போகையில அதுக்கு என்னன்னு அது அந்த இடம் வந்து இடத்துல இடம் வாங்குறது இடம் நல்ல இடமா இருக்கணும் முதல்ல அதுக்குள்ள அது எல்லாத்துக்கும் பக்கத்துல எல்லா ப்ராக்சிமிட்டி இருக்கா ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா ஹாஸ்பிடல் இருக்கா எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து அதனுடைய இது வேல்யூ பின்னாடி கட்டுனா விற்க முடியுமான்னு பார்க்கணும் அப்ரூவலுக்கு தோதா இருக்கணும் முதல்ல இண்டஸ்ட்ரியல் லேண்டா அக்ரிகல்ச்சர் லேண்டா அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் லேண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்புறமேல அது கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப லாங் டைம் எடுக்கும் அதெல்லாம் கவர்மெண்ட் லெவலில் போய் வருஷக்கணக்காக போய் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிக்கிடும் அதனால அது வந்து ரெசிடென்ஷியலாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்ரூவல் வாங்கி சிஸ்டப்படி பண்ணணும் அது அதனுடைய டிஸ்கஷன் வந்து இஸ் மச் பெட்டர் தென் பையிங் ஆஃப் எ பிளாட் ஆர் பையிங் ஆஃப் எ ஃப்ளாட் அண்ணன் சொன்ன மாதிரி ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ எல்லாமே அதை பொறுத்து தான் ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன் எதுவும் கேட்குறது வாங்கும்போதே ஒரு 67 lakhs தான் வாங்கினது சொந்தமாக இடம் இருக்குது இருந்துச்சுனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேஃபுக்காகத்தான் நான் அப்பார்ட்மெண்ட்டு வாங்கினேன் சேஃபுக்காக தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கினேன் எங்கள் அண்ணன் தனியாக வந்து அவங்க வேக்கன்ட் சைட்டில் அவங்க வீடு கட்டியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தனியாக இருக்கேன் பயமாக இருக்குது ஒன்றே மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியம் நினைக்கிறாரு நான் என்ன நினைக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏண்டா வந்தேன் தனியாக வீடு கட்டிகிட்டு இருந்து போயிடலாமாங்கிற லெவலில் தான் இப்போ நான் இருக்கேன் என்னுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது இது நிறைய லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் நிறைய இப்போ என்ட்ரஸ் கேட்கும்போது கூட சார் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன்னா அவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு சஜஷன் கூட என்னால் சொல்ல முடியலை என்ன காரணம்னா வந்து முதல் வருஷமே தனி கிடையாது 16 வீடு இருக்குது ஆனால் போட்டிருக்க டெப்த்து போர் வந்து 110 அடி தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட நாங்கள் வந்து பில்டட் பை ராயல் கோர்ட் யாசின் அவங்க தான் பண்ணது அப்பார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்கூல்டு வாட்டர் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது பழையபடி அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு 600 feet போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம் இப்போ 600 போச்சு இப்போது தனி விலைக்கு வாங்கி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு 1200 rupees ஸ்பெண்ட் பண்ணுறோம் பெர் டே 16 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் இது எவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து இப்போ வாடகை கூட வரமாட்டேங்கிறாங்க அதில் ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது வாடகைக்கே வரமாட்டேங்கிறாங்க இல்லை அதுதான் அதைத்தான் இப்போ நம்ம சொல்ல வர்றது அதில் 4 பேர் வாடகைக்கு இருக்காங்க 4 பேர் வாடகைக்கு இருக்காங்க அவங்ககிட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி 1200 rupees பெர் டே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு நீ பணம் தாயா அப்படின்னா சார் நான் வாடகைக்கு தான் இருக்கேன் நீங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் கேட்கணுங்கிறது ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு நான் தண்ணி நானாக உபயோகப்படுத்துகிறேன் உபயோகப்படுத்துகிறவன்ட்ட கேளுன்னு இந்த 4 பேர் 4 மாதமாக இதையே பதிலே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை அது வந்து ஒவ்வொரு இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை எனக்கிட்ட பட் அசோசியேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க ஒத்துக்கலைன்னா அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அது அது அதெல்லாம் ரைட் தான் அது அடுத்த ஸ்டெப் அது வந்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாமே எல்லாரும் 12 பேர் 5 வரல் ஒரே மாதிரியாக இருக்குது ஒவ்வொரு வரலும் இதுக்கு நான் கேட்குறேன் கூடுதலாக வாட்ஸ் ஒர்க் ஆஃப் த ப்ரமோட்டர்ஸ் அவங்க அதோட முடிஞ்சு வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து உங்கள் டே டு லைஃப்பில் இருந்து டேட் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் ப்ரமோட்டர்ஸ் வந்து உங்கள் பின்னாடியே வந்து இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒத்து போய் இருக்கணுமா இல்லையா முதல்ல 12 பேர் ஒத்து போய் இருக்கணுமா இல்லையா இல்லை அது சரிதான் அது 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 ஒத்துமையை வந்து ப்ரமோட்டர் வந்து எப்படி சேர்ப்பார் 8 பேர் ஒற்றுமையாக இருக்க 4 பேர் தானே பிரச்சனைங்க நீங்கள் வந்து 120 அடி போட்டதை வந்து 600 அடி போட்டு கொடுத்தாருன்னு சொல்லுங்களேன் ப்ரமோட்டர் போட்டு கொடுத்தார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க தானே போடணும் ஆமா ஆமா அதுக்கு சரியா அது அதுதான் ப்ரமோட்டருடைய கடமை அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கும் ஸோ என்னட்டா அவர் வந்து அவர் மனசாட்சிக்கு விரோதம்லாம் அவர் நடக்கிறோம் 120 அடி அது எனக்கு தெரியாது போன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் தப்பான ஆள் இல்லைன்னு சொல்லி 600 அடி உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காருல்ல 1 போர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தானே போட்டு கொடுத்துருக்காரு
நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்களே. இல்ல இல்லண்ணா, இல்ல இல்லண்ணா, அவர் மேல் கம்ப்ளைண்டா நான் சொல்லல. ஐ டோ நாட் கம் பிராக்டிகலா வந்து ஹவ் டு ஃபேஸ் இட். அதாவது வந்து இப்ப எங்க இதுல இருக்குது, இப்ப வந்து 48 வீடு இருக்கு, அதுல தண்ணி டெய்லி விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா எல்லாம் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அசோசியேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ அதுல நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, கொடுக்க வைக்கணும். இப்போ வந்து காமன் ஃபண்டு பண்றோம், கார்பஸ் ஃபண்டு வாங்கி கலெக்ட் பண்ணி முன்னா சேர்க்கிறோம். ரெண்டாவது வந்து இதுக்கு ஒரு சொசைட்டிஸ் ஆக்டின் கீழே ரிஜிஸ்டர் பண்றோம். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் இப்போ சொசைட்டி ஆக்டின் கீழே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க எல்லா அசோசியேஷன்ஸும். அதன்படி தான் செய்யறாங்க. இப்போ இல்லைன்னா தண்ணியை நிப்பாட்டிடுறாங்க. அவங்களுக்கு தண்ணிக்கு பணம் கொடுக்கலையா, உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணிடணும். இப்போ நான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன், கார்பரேஷன்ல கூட பேமெண்ட் பண்ணலைனா தண்ணியை கட் பண்றேன், ட்ரைனேஜை கட் பண்றேன். அதுதான் அதான் பிரச்சனை. இப்போ இங்கே அங்கேதான் வந்திருக்கேன். இப்போ அடுத்தது அதுக்கு தான் கேள்வி. பேங்க்ல தான் நாங்கள் லோன் வாங்கினோம், அவங்க சார் சொன்ன மாதிரி தான், என்ன லாயரே எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ பேங்க் எவ்ரி திங் எல்லாமே பார்த்ததுனால லோன் அவங்க சேங்ஷன் பண்ணிட்டாங்க, பண்ணியாச்சுப்போம். இப்போது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடையாது. பக்கத்தில் ஐஓபிஏன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அவங்ககிட்ட சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதுக்குள்ளே போய் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வேக்கன் சைட்டு டேக்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு கிடையாது, பட்டா கிடையாது, ஹவுஸ் டேக்ஸ் கிடையாது. ஏன் நீங்கள் பண்ணி கொடுக்கலங்க? இல்லை இல்லை, எப்படி ஹவுசிங் லோன் போனீங்க? ஹவுசிங் லோனே வந்து பேங்க் கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, அப்போ தப்பு அது. அதைத்தான் நான் சொல்கிறேன், அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். தப்பு இப்போ தப்பு, பேங்க் தப்பா, ப்ரமோட்டர் தப்பா, ஏன் தப்பாங்கிறது தான் பிரச்சனை. இல்லை இப்போ ஜிஎஸ்டி போட அதை அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, பையர்ஸ் பிஃபேர். இது வந்து பையர் தான் பார்த்து வாங்கணும், நீங்கள் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஜிஎஸ்டி போடாமல் எப்படி ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க? இல்லை ஜி அதில் லாயர் ஃபீஸ் கொடுத்துங்க சார், வேல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்கு இன்ஜினியருக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இல்லைங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி போடாமல் பண்ணவே முடியாதுங்க. பில்டிங் பிளானே வாங்க முடியாது ஒன்று. அப்போ பில்டிங் பிளானே நீங்கள் சரியாக பார்க்கலாம். இல்லை பில்டிங் பிளான்லாம் இருக்குது. அப்போ ஜிஎஸ்டி போடாமல் அப்ரூவல் பிளான்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம், டோட்டல் லேண்ட் அவங்க டோட்டலாக போட்டிருக்காங்க. இல்லை அதாவது அவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து பில்டிங் வர்ற வரையும் தான். நாங்கிருக்கோம் உங்க நேம்ல விஎல்டி இருந்தா தான் எனக்கு பிளான் சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு நிமிஷம் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். அதான் இப்போ டிஸ்கஷன் நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னது அதான், எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் பி அவேர் ஆஃப் வாட் தே வாண்ட்.
அதனுடைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதை தெரிஞ்சுக்கல அப்படிங்கும் போது அதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த செஷனே. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இஃப் யூ லேவ் டு எவ்ரிபடி அவங்கவுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் வி கேன் டேக் த டிஸ்கஷன் டியூரிங் தி பிரேக் ஆல்சோ இன் பிட்வீன் ஃபர்தர் இதுக்கு. ஸோ ஆஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக், எஸ் What is the next question? Is there any leniency in deviation? இல்ல டீவியேஷன்ல லீனியன்சி இப்ப கிடையாது. இல்ல அது வந்து அது கோர்ட் ஆஃப் லால போய் கடைசி ஸ்டேஜ் தான், அது கடைசி ஸ்டேஜ் தான் அது. இப்ப ஆக்சுவலா லீனியன்சிங்கிறது கிடையாது. அதான் இப்போ இல்ல ரெகுலரைசேஷன் இப்ப கேட்டா அது எல்லாத்துலயும் முடியாது. இப்ப அபார்ட்மெண்ட்ல வந்து இன்னர் டீவியேஷன் பண்ணா கூட தே ஹேவ் டு கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் ஆல் தி அதர் ரெசிடென்ட்ஸ். இல்லாம நம்ம இன்னர் பர்வ் இது கூட டீவியேட் பண்ண கூடாதுன்னு அப்ப ரெரால் டீவியேஷன் நம்ம வீட்ல தெரியாம கட்டிட்டா ரெகுலரைஸ் தான் பண்ணிடலாம். அதாவது வந்து இப்ப ஏடா ரெரா வந்ததுக்கு அப்புறம் டீவியேஷன்ங்கறதே கூடாது. இப்ப ரெரா வந்து கஸ்டமர் ஓரியண்டட், கஸ்டமருக்காவே உண்டாக்கப்பட்டது, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அது. நீங்க இப்ப அவங்க கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணீங்கன்னா he will be imprisoned. Zero tolerance. அதான் டாலரன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு கோர்ட் ஆஃப் லாக் போனால் 10% 15% சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக வந்து ஜீரோ டாலரன்ஸ் தான். அது டீவியேஷன் இருக்கக்கூடாது. எப்படி உங்களுக்கு பவர் கனெக்ஷன், நீங்க எப்படி பவர் கட்டுறீங்க, அப்போ பணம் எப்படி கட்டுறீங்க? ரெரா வந்து ஒழுங்கான பில் இருக்கு, இட்ஸ் வெரி குட். ரெரா இருக்கிறது வந்து நல்ல, அதாவது தப்பு பண்றவங்க ஃப்ராடு பண்றவங்க எல்லாரும் எலிமினேட் ஆயிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முந்தி வந்து ஒன் டைம் பில்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பணம் இருந்து ஒரு இடம் இருந்தா வீடை கட்டிடுவாங்க, அதை வித்துட்டு போயிருவாங்க. அடுத்து வந்து இது இவங்களை சார் சொல்ற மாதிரி மெயின்டெனன்ஸ், எனக்கு தெரியாதியா நான் இப்ப அந்த தொழிலே விட்டுட்டேம்பாங்க. இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாங்கவே கூடாது. இப்போ ரெரா வந்து அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து 8 வீட்டுக்கு மேலே 6 வீட்டுக்கு மேலே போனால் ரெரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஆடு கூட கொடுக்கக்கூடாது. ஆடு கொடுத்தா தப்பது. ஆடில் வந்து நம்பர், ரெரா ரிஜிஸ்டர்ட் நம்பர் போடணும். போட்டாட ஆடே எடுக்கணும். அது பேப்பர் எல்லாம் ப்ரெஸ்ஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, இஷ்டப்படிக்கு ஆடு போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆட் போட்டாவே தப்பு. அத்தாரிட்டி கிடையாது. Excellent investment. But it is lying in the superfood. No, that is one part. Ambi Valley is the 4-5 base la vandirche. First 3 base vandhi, there is no violation. All top people in Bombay, they are having houses and plots. The 4th and 5th sector varumbodhu, normally vandrum. Adhu oru violation vandrum, kadasiki pogumbodhu vandrum adhu. Ippo irukkadhu vandhu 4th and 5th. Ippo irukkadhu avlo value kedaiyadhu, but original Ambi Valley vandhu, it's a beautiful investment. Pardon sir? ப்ரோமோஷன் இன்வெஸ்ட்மென்ட் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு சார். அது
பட் அது வந்து இந்த ஃபிஃப்த் பேஸில் தான் இருக்கு. Not total ஆம்பி வேலி. இல்ல கார்பெட் ஏரியா பேஸ் பண்ணி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. பிரைஸ் நாட் ஃபார் தி பிளின்த் ஏரியா, நாட் ஃபார் தி சூப்பர் பில்ட் அப் ஏரியா, ஒன்லி கார்பெட் ஏரியா மென்ஷன் பண்ண சொல்றாங்க. பட் கார்பெட் ஏரியா, பட் வி ஹாவ் டு மென்ஷன் தி காமன் ஏரியா அண்ட் பிளின்த் ஏரியா. பட் அதுக்கு பிரைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே. பிரைஸை வந்து ஒரே வார்த்தை சேலபுள் ஏரியான்னு வச்சிருந்தோம். அது சேலபுள் ஏரியா என்னன்னா இந்த பிளின்த் ஏரியா பிளஸ் காமன் ஏரியா. காமன் இப்போ அவன் அந்த பிளின்த் ஏரியா வேண்டாம், காமன் ஏரியா வேண்டாம், கார்பெட் இப்போ அது 3000 சொன்னா இப்போ இதெல்லாம் விட்டுட்டு கார்பெட் ஏரியாவும் 4000 சொல்லுவாங்க. எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அதாவது வந்து நார்மலா வரும்னு ஒரு இது, அதாவது வந்து கார்பெட் ஏரியா வந்து அளக்க முடியும், ஒன்னு டேப் பிடிச்சி எல்லாரும் அளந்துடலாம். பட் பிளின்த் ஏரியாவோ இது சூப்பர் பில்டப் ஏரியாவோ யாராலையும் கணக்கு பண்ண முடியாது. காமன் ஏரியா சொல்லுவாங்க, இந்த இது காரிடர் இருக்கு, லிஃப்ட் கோர் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, வெளியில வாட்ச்மேன் ஷெல்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அதை இது பண்ணிடுவாங்கிறதுக்காக கார்பெட் ஏரியா கணக்கு எடுத்து வேல்யூவை வந்தா நீங்க கூட்டிக்கங்க. பட் ஆனால் ஈஸிலி யாருக்காரும் தெரியணும் இவ்வளோ தான் இருக்குங்கிறத வந்து அவங்க மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கார்பெட் ஏரியா பண்ணுறாங்க. ஏரியாவுக்கு அதெல்லாம் கிடையாது, அது வந்து இப்போ வால் திக்னஸை பொறுத்து மாறும். தே ஆர் டாக்கிங் அபௌட் டீவியேஷன் சார். அத்தாரிட்டி வந்து டு ரெகுலேட் தீஸ் பீப்புள்ஸ் பில்டர்ஸ் எல்லாம். டீவியேஷன் டைம் ரெக்கார்டிங் பையர்ஸ், அத டீவியேஷன் டைம் டிலே, எஸ்க்ரோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பணத்தை போடணும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும். அவங்க வந்து இன்ஜினியர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பேங்க் ரிலீஸ் பண்ணும். கஸ்டமர் கொடுத்துட்டா கூட அது எஸ்க்ரோ அக்கவுண்ட்லேயே இருக்கும். பேங்க் ஆத்தரைஸ் பண்ணி சர்டிஃபைட் பண்ணி இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணி பேங்க் ஒத்துக்கிட்டா தான் அந்த பணம் ரிலீஸ் ஆகும் பில்டருக்கு, இல்லைன்னா ஃபண்ட்ஸ் போகாது. Now we have spoken about regulations, we have spoken about regulations, RERA and everything. Meenachandran ne sonna mari, most of us will be interested about investment opportunities. Innaki Madurai la investment opportunity which is better, real estate la nalla irukuma illa apartment joint ventures polama, apdi apartment joint ventures porom appadina vandu the RERA vandu it holds with the builder or it's a joint venture, it's builder, a company da builder da builder da இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம்னா வேல்யூ அப்ரிசியேஷன் இருக்கும். அப்படி சொல்ல முடியாது, இல்ல அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து முத முதல்ல கட்டின வீடு நான் 850 ரூபாய்க்கு வித்தேன். இப்போ நான் இன்னைக்கு கட்டுற வீடு 4500 ரூபாய்க்கு விற்கிறேன் சதுரடி. அதனால டிப்ரிசியேஷன் அப்ப 4500 ரூபாய்னா அந்த டிப்ரிசியேட்டட் வேல்யூ வந்து 3500. அன்னைக்கு வாங்கினதுக்கு அப்ரிசியேஷன் தான் இருக்கும், நாட் ஃபார் வாங்கின பிரைஸுக்கு டிப்ரிசியேஷன் ஆகாது. சொல்ல இல்ல ரிட்டர்ன்ஸ் ஓட இல்ல. இப்ப நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, வீடு வாங்கணும் நினைக்கிறது வேற, இன்வெஸ்ட்மென்ட் வேற. அதான் இப்போ as a இன்வெஸ்ட்மென்ட் இப்போ டாக்டர் முத்துராமன் கேட்டது வந்து as a சிங்கிள் இன்வெஸ்ட்மென்ட் லேண்ட் இதுவானு. நான் ஆன பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் கேக்குறேன் as a ப்ரோமோட்டர். எல்லாருமே we don't think of single land, single plot or single flat for investment. அது டு ஸ்டார்ட் ஆஃப்
இப்போ வந்து மதுரை இஸ் க்ரோயிங், எல்லாரும் சொல்ற மாதிரி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆயிடுச்சு, பிசினஸ் வெஞ்சர் சென்டர் ஆகிக்கிட்டு இருக்கு, மதுரை இஸ் க்ரோயிங். ஸோ இப்போ வி ஹேவ் மாணிக்கண்ணன் வித் அஸ், எம்சிஎன் ரியல் எஸ்டேட்ன்ட்டு. ரியல் எஸ்டேட் ஆஸ் சச் இன் மதுரை எப்படி இருக்கு, இன் அண்ட் அரௌண்ட் மதுரை ஃபார் அ லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்குறேன். அண்ணன் கேட்க லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்கணும், அதனால கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வேடிக்கை பார்த்துட்டு இதுல இருந்து ஏதாவது செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு தான் வந்தேன். இருந்தாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களோட கலந்து பேசுவதற்கு. நம்ம கிருப்பானை வந்து அவ்வளவு இந்த எப்படி இன்னைக்கு இருக்க ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்டு லாயர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. 2006 வந்திருந்தா கூட நிறைய விஷயங்கள் அவங்களை இன்னும் நிறைய பேச விடணும், அவங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்கணுங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி கேட்டால் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. யார் இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு மற்ற தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கையில் கட்டியிருக்க வாட்ச், இந்த ஃபோனு, எந்த பொருள் வேணாலும் இம்போர்ட் பண்ணலாம், லேண்டு இம்போர்ட் பண்ணவே முடியாது. இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடியவங்க நம்ம 40 கோடி பேர் இருந்தோம், இன்றைக்கி 120 கோடி இருக்கும். இந்தியாவுடைய நீலாகலம் அவ்வளவுதான். இந்த நீலாகலத்துக்கு உள்ளே தான் ஒரு வீட்டுக்குள்ளே 40 பேர் இருந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கி 120 பேர் இருந்தால் எப்படி இட நெருக்கடி வருமோ, அது மாதிரி இந்த இந்தியாவுக்குள்ளே 40 கோடி ஜனம் இருந்த இடத்துல இன்றைக்கி 120 கோடி இருக்கையில் இந்த இட நெருக்கடி வரத்தான் செய்யும். அதனால் ஒரு காலத்திலையும் இந்த இடம் ஏறினது இறங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், யாரால் அதாவது எங்கே விலை ஏறும் இடம் அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் ஜனத்தொகையும் பணத்தொகையும் கூட இருக்கோ அங்கே பூரா அப்ரிசியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆள் கூட்டிக்கிட்டே இருக்கணும், டிமாண்ட் இருக்கும், பணம் கூட்டிக்கிட்டே இருக்கும், வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். அதனால் ஜனத்தொகையும் பணத்தொகையும் எங்கெல்லாம் கூடுதோ அங்கெல்லாம் நம்ம இடம் வாங்கலாம். ரெண்டு. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்தை வாங்கிட்டோம், ஒரு லேண்டை வாங்கிட்டோம், லேண்டை வாங்கிட்டோம்னு சொன்னால் திரும்ப சேல் பண்ணும்போது, இப்போ அண்ணன் திண்ண பண்ண சொன்னாங்க, ஷேரை வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டு 5,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு 10,000த்துக்கு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் பெரிய வீட்டில் அப்பச்சி அத்தா பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நமக்கு ஒரு 6 ஏக்கர் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த 6 ஏக்கர் எப்போவுமே நம்ம குறையாமல் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, நம்ம 6 ஏக்கர் கொடுக்கும்போது ஒரு 6 கோடி ரூபா வேல்யூவாக இருந்துச்சு, இன்றைக்கி அது ஒரு 10 கோடி ரூபா வேல்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னால், 10 கோடி ரூபாய்க்கு அதை விற்றுட்டு குறைஞ்சது 1 ஏக்கர் 1,00,000 ரூபாய்க்கு கிடைக்கிற இடத்துல மறுபடியும் 6 ஏக்கர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். நம்மகிட்ட அந்த ஸ்டாக் வந்து குறையவே கூடாது. அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயமாக நம்ம மகனுக்கோ பேரனுக்கோ அது மறுபடியும் 12 கோடியாக வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம எவ்வளோ கையில் வச்சுருக்கோமோ, ஏன்னா என்ன விலைக்கு விற்றாலும் நமக்கு திரும்ப, இதுக்கு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இங்கேயும் எங்கேயும் கம்பேர் பண்ணுறதுக்கு. விற்கும்போது ஒரு 5 லட்சம் குறைச்சி விற்றோம் கூட நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் குறைச்சி ஊற்றுட்டோம்னு நினச்சிட்டு கூட அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணணும் எங்கேயுமே. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய க்ரோத் வந்து குறையவே குறையாது எந்த காலத்துலேயும். எந்த இடம் விளையேறும், அதாவது 2-3 விதமாக இருக்குது. ரொம்ப இப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் இனிமேல் வளர மாட்டோம். இதுதான் ஹைட்டு, இதுதான் வெயிட்டு, நீ வேணால் கொஞ்சம் முதுமை வேணால் அடைவோமே தவிர இதுதான் விஷயம். சின்ன பிள்ளைங்க வளரும். அது மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முதல்ல யூனிட்ஸை நிறைய வாங்குங்க. யூனிட்ஸை நிறைய வாங்கினா அப்ரிசியேஷன் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருடைய அசட்லேயும் 12% கண்டிப்பாக நமக்கு வந்து லேண்ட் இருக்கணும். ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா பணம் தரும்னா 12,00,000 ரூபாய்க்கு நிச்சயமாக லேண்ட் இருக்கணும். இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் இருந்தால் நம்மளுடைய பிஸ்னஸ் லைஃப் வந்து எந்த காலத்துலேயும் ஃபெயிலியர் ஆகாது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சமூகத்துக்கு, நகரத்தார் சமூகத்துக்கு ஒட்டு மொத்தத்துக்கும் கை கொடுத்தது லேண்டு தான். யாரும் சம்பாதிச்சதை காட்டிலும் மலையாள ஐயா வாங்கி வச்ச சொத்தும் அந்த காலத்தில் கொண்டு விற்க மலையா போனாங்க. இப்போ சொத்து விற்க தான் எல்லோரும் மலையா போகிறாங்க.
அந்த மாதிரி ஐயா வாங்கி வச்ச சொத்தை பூரா விற்று ஹைவே வந்து நிறைய எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் அவ்வளோ பேருக்கும் ப்ராப்பர்ட்டியில் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே நமக்கு நகரத்தாருக்கு ஸ்ட்ரென்த்தே ப்ராப்பர்ட்டி தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இப்போ திடீர்னு சொல்லுவாங்க லேண்டு வந்து யூஎஸ்ல எல்லாம் இப்போ நமக்கு திடீர்னு விலையெல்லாம் இறங்கி போச்சு அப்படிம்பாங்க. அங்கே வந்து ஜனத்தொகை கிடையாது, ரெவன்யூ குறைஞ்சிருச்சு, அதனால் அந்த பேங்க்குக்கு கட்ட முடியல. 1 கோடி ரூபாய் கடனை வாங்கி 70-90 லட்சம் ரூபா பேங்கில் வாங்கினதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி 80 லட்சம் ஆனதுக்கப்புறம் அதை வச்சுக்காமல் பேங்கில் சாவியை பிடி கொடுத்துட்டு வந்தவங்க ரொம்ப பேர். அந்த மாதிரி நிலைமை எந்த காலத்துலேயும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம ஊர்களெல்லாம் பாருங்கள், அன்றைக்கி கேட்குறதுக்கு இல்லாத இடமெல்லாம் இன்றைக்கி வாங்க எந்த ஊர் சிட்நாட்டில் எந்த ஊர்லேயாவது எங்கேயாவது இடம் வாங்க முடியுமா? எல்லாரும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, யாரும் விற்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக லாஸுங்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. அதோட இல்லை, இப்போ வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பூராமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அவர் இந்த ஃப்ளாட் ப்ரொமோட்டர் சொன்னார் விஎஸ்டி இல்லைன்னு. விஎஸ்டி இல்லைன்னா எந்த பத்திர ஆஃபீஸ்லேயும் பதிய மாட்டாங்க, பத்திரத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவர் மீறி பதிஞ்சிருந்தாருன்னா அவர் சஸ்பெண்ட் ஆகிடுவார் அடுத்தாப்பில் இன்ஸ்பெக்ஷன் டயத்தில். அதனால் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும். அவர் சொன்னதில் நம்ம ஒரு கருத்து எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, இப்போ புதுசாக லேண்டு வாங்கும்போது லாயரை பார்க்குறோமோ பார்க்கலையோ, யாரெல்லாம் லேண்டு வச்சுருக்கீங்க ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்களோ அவங்க முதல்ல டாக்டர்கிட்ட லாயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு ஒப்பீனியனை பார்த்து வாங்கிட்டுருங்க. இன்றைக்கி நமக்கு தேவையே இல்லைனாலும் இன்றைக்கி அதை இன்றைக்கி தேதிக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. அதில் ஏதாவது சால்வ் வேணும்னா, ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஒரு லாயரை பார்க்கலைன்னா பின்னாடி டாக்டரை பார்க்க வேண்டியது வந்தாலும் வரும், அந்த அளவுக்கு அதில் லாஸஸ் வரலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் லாயரை முதல்ல பார்த்து அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டியை சிட்டாடங்கள் பட்டாயை ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கு பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதுக்கு ஒரு லீகல் ஒப்பீனியனை வாங்கி ஒரு புக்கை போட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல இருக்கிறத கிளியர் பண்ணிக்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு லாயர் இல்லை, எப்படி உடம்ப ரெண்டு பேர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறோமோ அது மாதிரி விலை கூடின ப்ராப்பர்ட்டிக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க, தப்பே கிடையாது. ஒரு லாயருக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிச்சயமாக இடத்துல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக லாஸுக்கு வராது. எப்போல்லாம் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கோ கண்டிப்பாக வாங்கி போடலாம். நம்ம அருணாசலன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒன்றுமே ஒன்றால் லைட் மைண்டட் பீப்புள் 20 பேர் சேருங்க, ஆளுக்கு 5 ஏக்கர் வாங்க, 100 ஏக்கர் மதுரையில் யார்கிட்டையும் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியல் காரியாரில் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சாதிக்க முடியும், அது நம்பிக்கையோடு செய்யணும், ஏமாற்றக்கூடாது. அதில் லாயர் சொன்ன மாதிரி முக்கால்வாசி நல்ல தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட வாங்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆளுகளை யாரையாவது பார்த்தோம்னா எங்கே போனாலும் கடைசியாக கல்யாணத்துக்கு ஊருக்கு வரணும், போய் பிடிச்சி போடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட வாங்குறதே பாதி பிரச்சனை, முக்கால்வாசி பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லேண்டு பர்ச்சேஸு சேல்ஸு இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு யாரும் வாங்கி வச்சுருந்ததில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், என்னால் செய்ய முடியும், வாங்க தீர்த்து தர்றேன். தேங்க்ஸ் லாட். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. அப்போ அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணையில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு லேண்டு டிஸ்பியூட் இதே மாதிரி தான் வந்துச்சு, லாயர்கிட்ட தான் போனேன். லாயர்கிட்ட போயில் இந்த சார் ஏற்கனவே சொன்னாங்க, டாக்குமெண்ட் எழுதல பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் ரைட்டர் வச்சு தான் எழுதுறாங்க. அப்போ நம்ம வி டோன்ட் கோ டு த லாயர். அப்போது 66 போடையில் பார்டர் வந்து கம்மாக்கரைன்னு பவுண்டரி போட்டிருக்காங்க. நான் 96 வாங்குறேன். இப்போ லாயர் கேட்டார், 96 கம்மா எங்கே இருந்துச்சு, கரை எங்கே இருந்துச்சு, அப்போ நீயே அந்த பத்திரத்தை திருத்தலை அப்படின்னாரு. அன்னைக்கு அது ரோடாக இருந்துச்சுன்னா நீ ரோடுன்னு காட்டியிருந்தீங்கன்னா உன்னோட பவுண்டரி தெரியும். அப்போ கம்மா கரைங்கிறது உன்னோட பவுண்டரியில் அன்னைக்கு கம்மாயே கிடையாது. அண்ட் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் கம்மா இல்லை. அவர் வந்து கம்மா கரை இல்லை, சாரி, இந்த வயல் வெள்ளாமைக்கு உள்ள கரை, அதில் வரப்பு. அப்போ அந்த வயலே இல்லைங்கையிலும் இங்கே வரப்புங்கிறதே கிடையாது. அப்போ நம்ம வி ஹாவ் டு அப்டேட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தெரியாது. அப்போ லாயர்கிட்ட போகையில் இன்னைக்கு என்ன இருக்குது, இதில் வந்து சொல்கிறாங்க டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து களப்பணின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏச இதில் பட்டா மாத்துறது எல்லாமே. பட் தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி ஹேப்பனிங், தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி ஹேப்பனிங். நம்ம பத்திரம் பதிகிறோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்டுறோம், அவங்க சீல் போட்டு கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தாசில்தாரை போய் தொங்கி அதுக்கப்புறம் பட்டா மாத்திரம் முடிஞ்சு போயிடுது. ஸோ ப்ராக்டிகாலிட்டி பார்க்கறது இல்லை. அப்புறம் இந்த மதுரை டெவலப் ஆகுதுன்னு சொல்றது வந்து
இப்போ சைலண்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக. இப்போ நம்ம அது என்ன மாப்பிள்ளை விநாயகர் தியேட்டர் இருக்கு பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலம் ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நத்தம் ரோடு ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேசிக்காக நிறைய மாற்றுறாங்க, சைலண்டாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. தோப்பூர் போய் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டி, தயவு பண்ணி ஒன்றும் சிரமம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு இங்கே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரவுண்டு நீங்கள் இடம் வாங்குகிறோம் வாங்கலை, நம்மகிட்ட பணம் இல்லை இப்போ போய் இதெல்லாம் வேஸ்ட்டாக பார்க்கணும்னு நினைக்காதீங்க. இடம் வாங்குகிற மைண்டோடு எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பணம் வந்தோடனே எந்த இடத்த வாங்கலாம்ங்கிறது நம்ம ஈஸியாக கிடைக்கும். இந்த தோப்பூர்லாம் ரொம்ப அருமையாக டெவலப் ஆகி போச்சு. இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோப்பூரில் அரசாங்கம் டெவலப் பண்ணியிருக்கிறத பார்த்தா நம்ம கேகே நகரில் இருக்கவங்க இங்கே ஒரு இடத்த வாங்கிட்டு வந்துடலாம்ங்கிற அளவுக்கு அந்த பக்கங்களில் நிறைய 80 ஃபீட் ரோடு, 120 ஃபீட் ரோடு, நிறைய ஹவுசிங் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்தமாரி வரக்கூடிய காலங்கள் வந்து மதுரை வந்து சைலண்டாக டெவலப் ஆகுது. நம்ம லாயர் சொன்ன மாதிரி இட்ஸ் ரைட் டைம் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நம்ம இவ்வளவு கணக்கு வச்சுக்கோண்ணா, என்ன விலைக்கு வந்தாலும் இன்னைக்கு லேண்ட் வாங்கலாம். இன்றைக்கும் ஏக்கர் 1 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிற இடம்லாம் நல்ல இடங்கள்லாம் இருக்குது. தயவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ரைட் பீரியட். ஹவுசிங் போர்டு ஏற்கனவே அலர்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இல்ல பிரைவேட் லேண்ட்ஸ் இருக்கு, பிரைவேட் லேண்ட்ஸ் இருக்கு. எய்ம்ஸ் எய்ம்ஸ் நம்ம லேண்டா வாங்கி பிளாட்டா ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சா அந்த லேண்ட் வந்து எம்ஆர்ல இருக்காங்கிறத பாத்துக்கிட்டு வாங்கணும். ஏன்னா அது அக்ரிகல்ச்சர்ல இருந்து அதை கன்வெர்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. மிக்ஸ்டு ரெசிடென்சியல்ல இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி வச்சு ப்ரமோட் பண்ணும் போது அப்ரூவல்ஸ் ஈஸியா இருக்கு. அந்த வில்லேஜ் என்ன இதுல வருது எம்ஆர்ல, ஏன்னா அதுக்கு கலெக்டர் வரை என்ஓசி வாங்கணும். சர்ஃபேஸ் ஆக்ட்ல இருந்து பேங்க்ஸ்ல இருந்து ஆக்ஷன் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்னென்ன லைக் லீகலாக நம்ம நம்ம சைடு அப்பார்ட் ஃப்ரம் பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க, இஸ் இட் வெரி சேஃப் டு பை த லேண்ட் ஆர் டு வி ஹாவ் டு டேக் அனதர் லீகல் கன்சல்டேஷன் ஃபார் தட்? டேக் யுவர் லீகல் ஒப்பீனியன் பிகாஸ் அவர் வார்த்தை போட்டிருப்பான் ஆஸ் வேர் இட் இஸ் கண்டிஷன் போட்டிருப்பான் இன்க்ளூடிங் தி லீகல் ஒப்பீனியன். ஸோ கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக வேலிட் ஆகிடவே ஆகிடாது. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் நல்லா பார்த்துங்க, ஏன்னா பேங்கே டாக்குமெண்ட்டோட இல்லை பேங்கே ஏமாந்து நிறைய பேர் லோன் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பப்ளிக் ஆக்ஷன் வரும்போது நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம் பப்ளிக்லாம், சரி கோர்ட்லேயே டிஆர்பி மூலமாக வாங்குகிறோம் யாரையும் கேட்க தேவையில்லை, அது கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் க்ளீனாக கீழே போட்டிருப்போம், அது அதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. போய் சேவிங் பண்ணும்போது அது இருக்கும். அதான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் அ கேவிஎட் எம்டார் லீகல் பேமெண்ட் தான், வாங்குபவன் விழித்திருக்கேன். நம்ம சாதாரண ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கணும் அன்னைக்கு போய் தானே வாங்குறோம், வாங்காம வீட்டில் திட்டு வாங்குவோம். அதே தான் இதே தான் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அது நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வி ஆர் நாட் எ காம்பிடன்ட் பர்சன் பிகாஸ் நான் லாயர் இல்லைன்னா நான் லாயர் கிட்ட தான் போகணும். நீங்கள் போக மாட்டேன்னு அனுமதிச்சிங்க எனக்கே எல்லாரும் தெரியும்னா தப்பு, இப்போ எனக்கு உடம்புலாம் நீட் போட்டு டாக்டர். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது ஒரு 1% செலவழிய போகுது. ஆனால் நீங்கள் சார் சொன்னது இன்னொரு பியூட்டிலாக ஒரு ஒப்பீனியன் சொன்னார், 2 ஒப்பீனியன் கூட வாங்க தப்பு கிடையாது, ஏன்னா நம்ம ஊரில் எதுதான் தேவைன்னு இன்னும் யாருக்குமே கிளாரிட்டி. ஸோ ஒருத்தர் 2 ஒப்பீனியன் கூட வாங்கிக்கலாம் தப்பே இல்லை. இன்னுமே இன்னொரு நல்ல வார்த்தை சொன்னார் சார், நிறைய பேர் ப்ராஃபிட் வாங்கிட்டாங்க, நானே நிறைய வாங்கி வச்சுருக்கேன், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் மாற்றாமல் இருக்கும், அது ரொம்ப தப்பு. வாங்கின ரெக்கார்ட்ஸ்லாம் மாற்றி ஆஸ் ஆன் டுடே உங்கள் பேருக்கு இருக்க மாதிரி, ஏன்னா சொத்து வாங்குறத விட அதை சேல் வேல்யூ கூட வச்சுருக்கேன். வீடு இருக்கு வீடுகள் இருக்கணும். உங்க பேருக்கு தான் இருக்கும் கிடையாது.
ரெவென்யூ ரெக்கார்ட்லயுமே பேர் வரும்னே, ரெவென்யூ ரெக்கார்ட்லயுமே பேர் வந்துரும். ஐயா கண்டிப்பா உங்க பேர், உங்க ஃபேமிலி நேம் ஏதாவது ஒருத்தங்க பேர். இந்தியாவுல வந்து சர்வே வந்து 1930 க்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க. 47ல தான் டிஎஸ் நம்பர்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டிஎஸ் நம்பர் கிடையாது. நான் இப்போ நம்ம செட்நாடு பகுதியில் 1860 என்னோட அனுபவத்தை நான் 1860 டாக்குமெண்ட் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதில் டிஎஸ் நம்பரே இருக்காது. சாருக்கு தெரியும், நான்கு மால் தான் மெயின். சார் சொன்ன மாதிரி நம்ம வரப்புன்னு சொல்லி சொன்னாங்கண்ணா, இந்த மாதிரி நான்கு மால் போட்டு தான் எழுதியிருப்பாங்க. டிஎஸ் நம்பர் எப்போ வந்துச்சுன்னா 1956-57 அப்புறம் தான் டிஎஸ் நம்பரே வந்தது. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம 1860 நம்ம ஐயா வாங்கியிருந்தாலும் அந்த பத்திரத்தை பதிஞ்சிருக்காங்க கட்டாயம். ஆனால் இப்போ இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பெரிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், மாவட்ட பதிவாளர் அலுவலகம்னு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும். இப்போ நிறையா ஜாயின்ட் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நிறையா வந்துருச்சு. நீங்கள் அந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஈஸி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படியே பேக் டேட் போயிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் நம்மளோட பத்திரம், அதுவும் நம்ம சமூகத்தில் எழுதாமல் ஒரு சொத்தை எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்கிறது சான்ஸே கிடையாது. ரெவென்யூவில் 1947 அப்புறம் நீங்கள் இப்போ இருக்க விஓவை பார்க்க வேணாம். ஏன்னா விஓ வந்து டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகி புதுசாக வந்திருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்கவனை கொண்டுட்டு வந்து காரைக்குடியில் போட்டிருக்காங்க. பள்ளத்தூரில் இருக்கவனை வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கவனை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போதுமே வந்து அந்தந்த ஏரியாவில் வெள்ளக்காரன் ஏன் வந்து விஓ கீழே தலையாரின்னு ஒருத்தனை வச்சுருந்தானா, அவன் தான் அந்த கிராமத்தில் இருக்கவன் எல்லாரையும் தெரியும். ஃபேஸ் டு ஃபேஸ் யார், இந்த இடம் யாரோடது, இது இது இதோட அப்பா யார் இருந்தா ஐயா யார் இருந்தாங்கன்னு எல்லாமே தெரியும். இன்றைக்கி இருக்க தலையாரிக்குமே அது தெரியும். நீங்கள் அந்த தலையாரிக்கிட்ட போய் ஒன்றுமே இல்லை, உங்கள் வீடு இருக்கிறது மட்டும் கூட்டி கூட காமிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா போதும், அவன் கரெக்டாக அதுக்கு வந்து டிஎஸ் நம்பர் முகக்கொண்டு ரோடு முகக்கொண்டு எஃப்எம்பி அணுகுசாலை வரைபடத்தோட அவன் எடுத்து கொடுத்துருவான். அது மேக்ஸிமம் ஒரு 500 அவனுக்கு கொடுத்தா போதும் அன்அஃபிஷியலாக செலவுக்கு, வேறு எதுவும் தேவையில்லை. அதை வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரெக்கார்டுமே நீங்கள் பேக் டேட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுக்கலாம். நம்ம சமூகத்தில் பதியாமல் சொத்தே வாங்கலை என் அனுபவத்தில். அதுவே உங்களுக்கு ஆத்தன்டிகேட்டட் ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு எடுத்துட்டாவே அதுவே ஒரு ரெக்கார்டு. இப்போ ஆரம்பிக்கையில் நம்ம மீனாசுந்தரன் சொன்னாங்க, அப்பார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு ரொம்ப சேஃப்டியான இடம். அதே மாதிரி மெட்ராஸ்லேயும் கோயம்புத்தூர்லேயும் வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்குன்ட்டு அந்த கம்யூனிட்டி இது வரையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இட் இஸ் கம்மிங் அப் இன் அ பிக் வே. அண்ட் மதுரையிலையுமே எந்த காலத்துலேயுமே எப்போவுமே கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு 50 லட்சம்னா, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா இடம் வாங்கி வீடு கட்டினா 50 லட்சம், ரெண்டு ஈக்குவல் அப்படின்னுக்கிட்டே தான் இருப்போம். பட் இன்றைக்கி வந்து சேஃப்டி பிகம்ஸ் அ பிக் இஷ்யூ. ஸோ அப்படி பார்க்கல அப்பார்ட்மெண்ட் நல்லது அப்படின்ட்டு அண்ணன் சொல்கிறாங்க. அண்ட் லைக்வைஸ் நம்மளுக்கு உங்கள் கற்பையா சொன்னாங்க, ரெகுலரைசேஷன் ஆக்ட், எல்லோரும் இடம் வாங்கி வச்சுருக்கோம், வெதர் இட் இஸ் அப்ரூவ்ட் ஆர் நாட். ஏன்னா அன்னைக்கு இருந்த கார்பரேஷன் லிமிட்ஸ் டிஃப்ரெண்ட்டு, இன்றைக்கி இருக்கிற கார்பரேஷன் லிமிட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. அன்னைக்கு அந்த பஞ்சாயத்தில் இருந்திருக்கும், ஸோ அதை அன்அப்ரூவ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க இன்றைக்கி. ஸோ யூ ஹேவ் டு கெட் இட் அப்ரூவ்ட் ஆர் ரெகுலரைஸ்ட். ஸோ அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, எனிபடி ஹூ ஆல்ரெடி ஹேஸ் அ லேண்ட், இப்போ இந்த ஈவெண்ட்டினுடைய ஐடியாவே வந்து இருக்கிற சொத்துக்களை சரி பண்ணிக்கிறதுக்கும் புதுசாக வாங்க போகிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குமாகத்தான் சொன்னது. அதே மாதிரி பழைய இதுகள் எதுவும் இருந்ததுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. ரெகுலரைசேஷன் ரிகார்டிங்காக என்னென்னாலும் ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. இவங்க நம்ம பிச்சைப்பண்ணை சொல்லும்போது அந்த காலத்தில் எல்லாம் இடம் விட்டு கட்டியிருந்தாங்க, இன்றைக்கி தான் லேண்ட் வேல்யூ கூட்டிட்டதுனால எல்லாம் நெருக்கி நெருக்கி கட்டிடுறோம். அன்றைக்கி இடம் விட்டு கட்டியிருக்கிறதுனால அந்த செட்பேக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வி கேன் ரெஸ்டோர் அண்ட் ஃபெசிலிட்டேட் ஆர் ஹவுசஸ் அப்படின்னாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி குட் சஜஷன். எல்லாத்தையும் சம்மப் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் எஸ்கேபிசம், யூ வில் நாட் பி எக்ஸ்கியூஸ்ட் ஃபார் தட், யூ வில் பி ஒன்லி பிளேம்டு ஃபார் தட் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ எனி டைம் எனி டவுட்ஸ் ஆஸ்க் ஃபார் அ கன்சர்ன் பர்சன், யார் அதில் இன்சார்ஜோ அவங்கள கேளுங்க அப்படின்ட்டு. இது ஓவரால் டிஸ்கஷன் வரையில் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மீனாசுந்தரன் பேசினாங்க. எஸ் மதுரை இஸ் க்ரோயிங், எல்லாரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, நம்ம மாணிக்கண்ணன் சொன்ன மாதிரி மதுரை இஸ் க்ரோயிங், சைலண்ட்லி க்ரோயிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். ஸோ கைண்ட்லி யூஸ் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வி ஷுட் ஆல் க்ரோ டுகெதர். அதே மாதிரி சொன்னாங்க,
அண்ணே வேடிக்கையாட்டான்னு சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து ஃபண்டு கிரியேட் பண்ணி பண்ணலாம்னு. ப்ராக்டிக்கல் சொல்யூஷனே சொல்கிறாங்க, அஞ்சு பேர் சேர்ந்தாலும் இல்லை பத்து பேர் சேர்ந்தாலும் ஆளுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சமோ போட்டோம்னாலும் ஒரு டிஸ்டன்ட் ஏரியாவில் பெரிய ஏக்கரா பெரிய லேண்ட்ஸ்கேப் வாங்கி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் தேர் வாஸ் அ சஜஷன் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ். அவங்க அந்த காலத்தில் இந்த திருவாட்டு படம்னு உள்ளுக்குள்ளே சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி 5,000-10,000 வச்சுருக்கவங்க 10 லேடிஸ் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி அது அன்றைக்கி 1,00,000 ரூபாய்க்கு அந்த இதை வாங்கினாங்கன்னா அதை விற்று அதில் இருக்க ப்ராஃபிட்டை வச்சு அடுத்தடுத்து வாங்கி ஜஸ்ட்டு அவங்க டைம் பாஸுக்கு பண்ணிக்கிட்டு இருந்ததே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தட் கேன் பி டன் அஸ் அ லார்ஜர் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இஃப் தெர் இஸ் எனி திங் எப்போனாலும் எல்லார்டையும் வி கேன் கண்டினியூ த டிஸ்கஷன். ஐ வில் தேங்க் த பேனலிஸ்ட் ஃபார் ஹெல்பிங் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக். Thank you very much, the panelists, for clarifying all the doubts regarding real estate. In fact, padina kaiyila pana irundhadna odanadiya thooki real estate la podu nirna thulila maathiri poyilam kuda oru yosana vandiruchu. So illa idhula enna beauty na sila concepts, sila products, sila ideas vandha romba hard sell pannanum. சில கான்செப்ட் வந்து நம்ம ரெடிலி வந்து அக்செப்டடாக இருக்கும். அதில் ஒன்று வந்து ரியல் எஸ்டேட். நம்ம தமிழில் ஒரு பழமொழி, மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணாக போனதாக செலுத்துறமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இன்வேரியபிளி இட் கீப்ஸ் அப்ரிஷியேட்டிங். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி நமக்கு ஓட்டுக்கள் நிறைய இடத்துல வந்து பிஸ்னஸஸ் ரன் பண்ணியிருப்பாங்க, பட் பிஸ்னஸஸ் வீணாக போயிருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் வந்து பெருசாக வந்து கை கொடுத்துருக்கோம் கடைசியில். ஸோ அண்ட் திஸ் இது எது எப்படி கேட்டிங்கன்னா, வந்து சில சமயம் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் ஆர் நீடில் வந்து லேட்டண்ட் நீட்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரியும், அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சிலது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும். அதில் ஒன்று வந்து ரியல் எஸ்டேட். அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வுட் ஹவ் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அ பெயின் பாயிண்ட் வித்தின் அஸ், எதிர பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையாக இருந்தாலும் சரி, இல்லை அது ப்ரொஃபஷனாக போகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ், பட் ஒன் குட் திங் தட் இஸ் எஸ் இந்த ரெராவோட இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் அ பிக் வே அப்படின்றது. இன்ஃபேக்ட் அவங்க அட்வொகேட் சொன்ன மாதிரி ஆளை பார்த்து தான் வாங்கினாங்க. பட் ஆளை பார்த்தாலுமே வந்து இப்போ இந்த ரெரா இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் ஈவன் பிட் மோர் பிகாஸ் நிறைய நியூ பீப்புள் வரையில. அண்ட் திஸ் இஸ் அ பிக் நியூஸ். ஏன்னா காமாச்சோமான வந்து இருக்கிறாள் பூரா வந்து ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லி நகரெலாம் போட்டு எல்லாம் வளர்ச்சி கட்டி பண்ணிகிட்டு இருந்தது போக, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டு வேல ஐ திங்க் திஸ் இஸ் பேட்லி நீடட். ஏன்னா ஒரு சிட்டி வந்து ஹேப்பஸாடாக டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. அண்ட் இப்போ இந்த ரெகுலேஷன்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் அதில் வந்தாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் ஐ திங்க் தி பையர்ஸ் கேன் பி ஷோர் ஆஃப். அண்ட் அஸ் எம்சிஎன் அவங்க சொன்ன மாதிரி அஸ் அ பிஸ்னஸ் பீப்புள் கேன் திங்க் பை அ ஹியூஜ் ஏரியா. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு போயிடலாம், நாங்கள் மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம்னு நினச்சிக்கிறது, இனிமேல் ஒரு ரவுண்டு போகலாம் போல். ஸோ போய் சுற்றி பார்த்து நம்ம வி கேன் ஆல்வேஸ் பை. அண்ட் எஸ் ரியல் எஸ்டேட் இஸ் பார்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, நோ செகண்ட் தாட். அண்ட் ஜென்ரலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, வந்து டைவர்ஸ் வே பண்ணிக்கணும்னு நம்ம பேசுவோம். டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட், அதாவது ஒரே ஐட்டத்தில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி விதத்தில் ரியல் எஸ்டேட் ஹேஸ் பீன் பார்ட் ஆஃப் அவர் போர்ட்ஃபோலியோ. பட் நடுவில் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் வி கெயின் ஃபோக்கஸ் அண்ட் லூஸ் ஃபோக்கஸ், பட் வி கேன் கீப் இட் கான்ஸ்டன்ட். ஒரு ஸ்டெடியாகவே வந்து வி கேன் கீப் இட் அஸ் அ போர்ட்ஃபோலியோ. இன்ஃபேக்ட் இந்த பேனல் டிஸ்கஷன் முதல்ல வந்து ஒரு 1% 2 பேர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் இல்லை, ஒருத்தர் 2 பேராக வச்சு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒரு பெரிய பேனல் கிரிக்கெட் டீம் மாதிரி உள்ளதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் இன்வைட்டட் தி பேனல். அண்ட் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார் ஹேவிங் அக்செப்டட் அண்ட் பீங் ஹியர்.